ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் சந்தோஷம். இன்றைய நாளும் சில சினிமா விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அதாவது சினிமா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அப்படித்தான். அதாவது நமக்கு பிடிச்ச ஹீரோ பற்றி அல்லது நமக்கு பிடிச்சவங்களை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துடாதா அப்படின்னு சொல்லி நம்ம தினமும் வந்து தேடி 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 பார்க்குற ஒரு விஷயம் தான். பல பேருக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு சொன்னாலே அது சினிமா மட்டும்தான். ஸோ அதை பற்றின நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களோட தினமும் சூரியனுடைய கொசை பக்கத்தினூடாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் சில விடயங்களை உங்களோட காணொலி வாயிலாக நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அண்மை காலமாக விஜய் சேதுபதி தாக்கப்பட்டாரா என்கின்ற ஒரு கேள்விக்குறி தொடர்ந்து கொண்டே இருந்தது. அது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விஜய் சேதுபதி அப்படின்னு சொன்னாலே ஒரு இயல்பான நடிகர், அவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதாவது நம்ம சமகால வாழ்க்கையில எப்படி வாழ்வோமோ அப்படியான ஒரு சிறப்பான நடிப்பாற்றலை வந்து வெளிப்படுத்தக்கூடியவர். அவருடைய கதை தெரிவுகள் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்படி பல நல்ல பெயர்களை பெற்றவர் தான் விஜய் சேதுபதி. அவர் வந்து எதற்காக தாக்கப்பட்டார், எங்கு தாக்கப்பட்டார், இப்படியான கேள்விகள் வந்து தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு படப்பிடிப்பிற்காக பெங்களூர் போறதுக்காக புறப்பட்ட விஜய் சேதுபதியை வந்து விமான நிலையத்தில் ஒரு நபர் தாக்குவது போன்ற ஒரு காணொளி வந்து வெளியாக இருந்தது. அதாவது அவர் நடந்து போயிட்டு இருப்பார், பின்னால் ஒரு இளைஞன் ஓடி வந்து அவரை முதுகு பக்கமாக அடிப்பது போன்ற ஒரு, அதாவது காலால் உதைப்பது போன்ற ஒரு காட்சி அந்த வீடியோவில் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இது எதற்காக நடந்தது, எதனால் நடந்தது என்கின்ற கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் இது பற்றிய விடயங்கள் வந்து மேலதிகமாக எதுவுமே வெளிவரவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். இது என்ன நடந்தது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எங்களுக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக அது தொடர்பான மேலதிக செய்திகள் வந்தால் நான் உங்களோடு கண்டிப்பாக இப்படியான ஒரு மற்றொரு காணொலியில் பகிர்ந்து கொள்வேன். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக இன்றைய காலத்தில் மாறியிருக்கிறது ஜெய் பீம். அதாவது சூர்யாவினுடைய திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னாலே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். காரணம், ரசிகர்களாக இருக்கட்டும் அல்லது அவருடைய நடிப்பாற்றலாக இருக்கட்டும், சூர்யாவினுடைய திரைப்படங்கள் வெளிவருது அப்படின்னு சொன்னா அது அடுத்ததாக நடந்துவிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருந்தது. ஆனால் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை அப்படியே படமாக ஜெய் பீம் திரைப்படத்தின் ஊடாக சூர்யா கொடுத்திருக்கின்றார். அதாவது ஒரு இயல்பான நடிப்பு, உண்மையான ஒரு கதைக்களம், அதை பார்க்கும் போது மனசை உலுக்கக்கூடிய காட்சிகள், அந்த கதாபாத்திரமாகவே சூர்யா மாறிய விதம், இது எல்லாமே வந்து மக்களை கவர வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த திரைப்படத்தை பார்த்தவர்கள், கண்கலங்காதவர்கள் நிச்சயமாக இருக்கவே முடியாது. அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான திரைப்படமாக ஜெய் பீம் திரைப்படம் அமைந்திருக்கிறது. பொதுவாக சொல்ல போனால், அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு வந்தவர்கள் நிறைய பேர் வந்து சொன்ன ஒரே ஒரு விடயம், நிறைய நாட்களுக்கு பின்பு இப்படி ஒரு திரைப்படத்தை பார்த்திருக்கிறோம் அப்படி சொன்னதை கேட்கக்கூடியதாக இருந்தது. காரணம், அப்படியான ஒரு திரைப்படமாக அமைந்திருந்தது. இந்த திரைப்படத்துக்கு வந்து விருதுகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் எதற்கு வேண்டுமானாலும் விருதுகளை அள்ளி கொடுக்கலாம் அப்படியான ஒரு பேசு பொருளை இந்த திரைப்படம் உருவாக்கி இருக்கிறமை வந்து சிறப்புக்குரிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. சூர்யாவிற்கு மேலும் மேலும் வாழ்த்துக்களை நாங்களும் பகிர்ந்து கொள்கின்றோம். இது போன்ற நல்ல திரைப்படங்களை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இது போன்ற திரைப்படங்கள் வர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. சூர்யா பத்தி பேசியாச்சு, விஜய் சேதுபதி பத்தி பேசியாச்சு, அப்படின்னு சொன்னா நம்ம இளைய தளபதி பத்தியும் பேசணும் இல்லையா? சரி, இளைய தளபதி பற்றி என்னிடம் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது பீஸ்ட் திரைப்படம் எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் தூண்டி கொண்டிருக்கிற ஒரு திரைப்படம். முக்கியமாக இளைய தளபதி ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு திரைப்படம் பீஸ்ட் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு சின்ன விடயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு விடைபெற போகின்றேன். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா, கோலமாவு கோகிலா, டாக்டர், இந்த மாதிரி திரைப்படமாக பீஸ்ட் திரைப்படம் இருக்காது, இது மாறுபட்ட ஒரு கதைக்களமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது பீஸ்ட் திரைப்படத்தோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் வந்து பத்திரிகையாளர்களுக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதாவது நீங்க எதிர்பார்க்கிறதை தாண்டி ஒரு திரைப்படமாக இருக்கும், நிச்சயமாக கோலமாவு கோகிலா போலவோ அல்லது டாக்டர் திரைப்படத்தை போலவோ இருக்காது, இது வித்தியாசமான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு நாங்களும் ஆவலாக இருக்கிறோம். நிச்சயமாக எல்லாருடைய ரசிகர்களும் ஆவலாக இருக்கிறார்கள். ஜெய் பீம் திரைப்படத்தை போன்று இன்னும் பல திரைப்படங்கள் வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலும் இருக்கிறது. ஆகவே மற்றொரு சந்திப்பில் உங்களுடைய இன்னும் ஏராளமான சினிமா தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றேன். சினிமா தகவல்களை மேலும் அறிந்து கொள்வதற்கு சூரியனினுடைய கொசை பக்கம் போங்க, அங்க நிறைய சினிமா தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. போய் பார்த்து மகிழுங்க. பை பை.